السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகம் பூராகவும் ஒரு பேச்சு பொருளாக இருக்கக்கூடிய இரக்க குணம் கொண்ட அனைத்து உள்ளங்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் கடந்த 6ஆம் தேதி திங்கட்கிழமை துருக்கியில் மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய நிலநடுக்கம். பொதுவாக துருக்கி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும், இஸ்லாமிய பேரரசு, உஸ்மானிய பேரரசு இறுதியாக தலைநகரமாக கொண்டு செயல்பட்ட ஒரு நாடு, ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே முஸ்லிம் நாடாக அமைந்த நாடுதான் துருக்கி நாடு. இந்த நாட்டில் பூகம்பம் என்பது ஒரு சாதாரணமாக கருதக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் பரவலாக உலகம் முழுவதும் வருடத்திற்கு 500,000-க்கும் மேற்பட்ட பூகம்பங்கள் நிலவிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக துருக்கி போன்ற நாடுகளில் அதிக அளவிலான பூகம்பங்கள் ஒவ்வொரு வருடத்திலும் நிகழக்கூடிய நிலையிலும் அந்த நாட்டில் மிக பாரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திய பூகம்பம்தான் 1939ஆம் ஆண்டு கிழக்கு துருக்கியிலே ஏர்சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலே ஏற்பட்ட பூகம்பம் மிகப்பெரிய அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ரிக்டர் அளவு 8 என்ற அளவுக்கு அந்த பூகம்பத்தின் தாக்கம் இருந்தது. அதே போன்று 1999ஆம் ஆண்டிலும் துருக்கியிலே ஏற்பட்ட பூகம்பத்தினால் 18,000-க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது ஏற்பட்ட பூகம்பம் 7.8 என்ற ரிக்டர் அளவில் பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய அளவு பூகம்பம் தான். பொதுவாக 7 தாண்டினாலே ஒரு பூகம்பத்தினுடைய தாக்கம் ஒரு நாட்டுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தும், பொருளாதார சேதம், உயிர் சேதம் என்று பலவிதமான சேதங்களை ஏற்படுத்தும். இப்ப 7.8 என்று சொன்னா ஒரு கணிசமான பாரிய தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூகம்பம் தான். அப்ப துருக்கி நாடு இந்த பூகம்பத்தால தற்போது வரைக்கும் இன்றைய நாள் இந்த நிமிடம் வரைக்கும் 21,000-க்கு மேற்பட்டவர்களை உயிர்களை இழந்திருக்கிறாங்க. பல லட்சக்கணக்கான மக்கள், வீடுகளில் வசதியாக வாழ்ந்த மக்கள் இன்று பொது மைதானங்களில் நடுத்தெருவிலே நிற்கக்கூடிய ஒரு நிலையில், வெட்ட வெளிகளில் முகாமிடப்பட்ட நிலையில், தஞ்சம் புகுந்த நிலையில் இருக்கிறார்கள். அப்போ ஒத்த இரவுல 4:11 விடிய காலம் நடக்குது. அடுத்த நிமிஷம் எடுத்து பார்த்தா உயிர் சேதங்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகுது. ஒவ்வொரு நாளும் 5,000, 6,000, 7,000, 8,000 என்று எண்ணிக்கை கூடி 21,000-த்தை தாண்டி இருக்குது. சாதாரண விஷயமா? சுனாமி நடந்தது இலங்கையில் 2004ஆம் ஆண்டு. அந்த சுனாமியில் மொத்தமாக 33,000 உயிர்களை நாங்கள் இழந்தோம். எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு, எவ்வளோ பெரிய ஒரு சோகம். கடற்கரை பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு அந்த தாக்கம் இன்னமும் இருக்கும். சுனாமியில் ஏற்பட்ட அந்த தாக்கம் விபரீதம், உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொண்டு இருக்குதா இல்லையா? பல பேர் மனநோயாளிகளாக இன்னும் இருக்கிறார்கள். அப்ப அந்த தாக்கத்திலிருந்து ஒரு நாடு சுனாமியிலிருந்து விடுபடவில்லை, ஒரு பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து விடுபடவில்லை, எந்த ஒரு இயற்கை பேரிடர் இல்லாமல் செயற்கையாக ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சேதாரத்திலிருந்து இன்னும் நாங்கள் விடுபடவில்லை, நமக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல் இப்படி இருக்கும் பொழுது அந்த மக்களுடைய நிலையை பாருங்க. ஒத்த இரவுல உயிர் சேதம், பொருள் சேதம், பல பேரை இழக்கிறாங்க. இன்று கூட ஒரு பச்சிளம் குழந்தைய மீட்பு பணியிலிருந்து எடுத்திருக்கிறாங்க. ஒரு சிறுமி
மூன்று நாட்களுக்கு பிறகு உயிரோடு அவர்கள் மீட்டெடுத்ததை மிகப்பெரிய ஒரு சாதனையாக அந்த மக்கள் பேசிக்கொண்டு சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு அந்த பேரிடருடைய தாக்கம் இன்னும் அந்த மக்களுடைய உள்ளத்துல இருக்குது. ஒரு உயிரை காப்பாத்தி எடுத்தாலே மிகப்பெரிய சாதனையை படைச்சிட்டோம் என்ற அளவுக்கு அவர்களுடைய மனோநிலை இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சோதனைக்கு அந்த துருக்கி மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள். உண்மையிலே கவலைப்பட வேண்டிய விஷயம்தான். கண்டிப்பாக நாங்கள் அவர்களுக்காக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். துருக்கி மக்களுக்கு நம்மால் செய்யக்கூடிய காரியங்கள் என்னவென்பதை நாங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும். உளமாற நாங்கள் அந்த மக்களுக்காக அவர்களுடைய மன வலிமைக்காக அவர்களுடைய வாழ்க்கை மீள கட்டியெழுப்புவதற்கு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக அந்த மக்களுடைய மீட்பு பணி மிக சிரமமான ஒரு நிலையில் இருக்கின்றது. சிரியால மைனஸ் டிகிரி அளவுலையும் துருக்கியிலும் மைனஸ் டிகிரி அளவில் தான் குளிர் இருக்குது. ரொம்ப குளிர் காலத்தில் மீட்பு பணிகள் செய்யும் பொழுது நிறைய தடைகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்கிறார்கள். அப்படி மீட்டெடுத்து வந்த நபர்களை அவர்களுடைய அந்த குளிரை காய வைப்பதற்கு கூட அத்தியாவசியமான பொருட்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றன. துருக்கி எம்பசியை சேர்ந்தவர்களை தொடர்பு கொண்ட நேரத்தில் அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு சொன்னால், பெட்ஷீட் வேணும். குளிரை வந்து தணிக்கக்கூடிய விதத்தில் பெட்ஷீட் தேவைப்படுது. ஆனால் பிராண்ட் நியூவாக இருக்கணும். பயன்படுத்தின பெட்ஷீட், நம்ம பெட்ஷீட் இருக்கிற லட்சணம் தெரியும் தானே, அதை கொடுக்க முடியாது. பிராண்ட் நியூவாக பெட்ஷீட் அவங்களுக்கு தேவைப்படுது. அடுத்ததாக அவர்களுக்கு அந்த குளிரை தணிக்கக்கூடிய விதத்தில் ஆடைகள், விண்டர் கிளைமேட்டுக்குரிய ஆடைகள் தேவைப்படுது. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக பிராண்ட் நியூவாக எதிர்பார்க்குறாங்க. அதை யாரெல்லாம் தர விரும்புகிறீங்களோ உங்களுக்கு நேரடியாக என்ன செய்யலாம், துருக்கி எம்பசியை தொடர்பு கொண்டு அப்படியே போய்ட்டு ஒப்படைக்கலாம். அல்லது நமக்கு ஒப்படைச்சிங்கண்டா, நாங்கள் நீங்கள் ஒப்படைச்சதை கொண்டு போய்ட்டு ஒப்படைப்போம். இந்த மாதிரி ஒரு வேலை என்ன செய்யலாம், நம்மளால் செய்ய முடியுமான வேலை செய்யலாம். ஒரு அரசாங்கம் என்ற வகையில் இலங்கை அரசாங்கமும் அறிவிச்சிருக்கிறாங்க, மீட்பு பணி வீரர்கள் தேவை என்றால் அறிவியுங்கள், நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்தியாலெல்லாம் களம் இறங்கிட்டாங்க. அந்த நாடுகள்லாம் கேட்டுக்கொண்டெல்லாம் இருக்க மாட்டாங்க, இறங்கிடுவாங்க. இறங்கி மீட்பு பணி வேலைகள் நடக்குது. பல நாடுகள், உலக நாடுகள் மீட்பு பணி வேலைகளில் இறங்கி இருக்கிறாங்க. அடுத்து மருத்துவ ரீதியான ஒரு தேவை, அத்தியாவசிய உணவுப் பொருட்களோட தேவையில் இருக்கிறது. அது உலக சுகாதார அமைப்பு தலையிட்டு அந்த விஷயத்தை என்ன செய்கிறாங்க, பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எனவே நம்மால் நம்முடைய மனசுக்கு ஒரு நெருடல் இருக்குது, நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா, அந்த சகோதரர்களுக்கு உதவி செய்ய முடியுமா என்று இருந்தால் அதற்கான ஒரு வழிதான் இந்த துருக்கி எம்பசியை நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த பெட்ஷீட்களும் விண்டர் கிளோத்ஸ் அவங்களுக்கு தேவையான குளிரை தணிக்கக்கூடிய ஆடைகளை நாங்கள் வழங்கினால் அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இதை வந்து சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றாக கொடுக்க நினைச்சாலும் அவங்க இருக்கிறமே என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்வாங்க. எம்பசி முழுக்க அப்படியே ஒரு மையத்து வீடு மாதிரி தான் இருக்கிறாங்களாம். முழுக்க வந்து அப்படியே கவலைப்பட்டு என்ன அடுத்த கட்ட நகருக்கு எப்படி போகலாம்னு தெரியாமல் ரொம்ப வாடி போயிருக்கிறாங்க. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இறுதியாக நிலவிய ஒரு நாடு, மார்க்க ரீதியாக நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தொடர்பு இருக்குது, அந்த கிலாபத் நிலை பெற்ற ஒரு நாடு, இரத்த உறவுகள், முஸ்லீம் சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், சிறு குழந்தைகள், இவர்களுக்காக நம்மளால் முடிந்த அந்த உதவிகளை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு மனிதனுடைய தேவையை, ஒரு மூமியினுடைய தேவையை நாங்கள் பூர்த்தி செய்தோம் என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தேவையை என்ன செய்வான், பூர்த்தி செய்வான். நமக்கு நிறைய தேவைகள் இருக்குதா இல்லையா, அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய ஒரு குறுகிய வழி என்ன தெரியுமா, இன்னொரு சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செய்து விடுவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த நபிமொழி. எனவே அவற்றை நினைத்து நம் தொப்புட்கொடி உறவுகளுக்கு நம்மால் முடிந்த அளவிலான உதவிகளை செய்து அவர்களுக்கு உதவிகரம் நீட்டி மனிதநேயத்துடன் இந்த காலகட்டத்தை கடத்துவதற்கு அவர்களுக்கு நாங்கள் உதவி புரிய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.